அவர்கள் எழுதும்போது அவர்கள் சுயநினைவே இருக்காது, தங்களுடைய எண்ணங்கள் சித்தங்கள் எல்லாம் இருக்காது. ஏனென்றால் மனிதனுடைய சித்தம் அங்கே வரக்கூடாது. அப்படிதான் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறது. அந்த அம்மாவுக்கு திடீரென்று மயக்கம் வந்தது, கீழே விழுந்தார்கள், மூச்சு இல்லாமல் போய்விட்டது. வைத்தியர்கள் ஓடி வந்து பரிசோதித்தார்கள், மூச்செல்லாம் ஒன்றும் இல்லை. என சொல்வது கதையல்ல, ஆனால் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அப்படி சொல்லும்போது அந்த தரிசனம் சிறிது நேரம் நீடித்தது. மறுபடியும் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து அங்கே சொன்னார்கள், இந்த வானமண்டலத்தில் ஒராயன் என்ற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கிறது. நம்முடைய பாஸ்டர்மார்கள் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது அந்த ஒராயன் என்ற நட்சத்திரம் எங்கே இருக்கிறது என்று கேளுங்கள், காட்டுவார்கள். மூன்று நட்சத்திரம் ஒன்றின் பின் ஒன்றாக நீளமாக இருக்கும் மூன்று நட்சத்திரம். அதான் அந்த மூன்று நட்சத்திரத்துக்கு இந்த பக்கம் சைடில், ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு சற்று கீழே இந்த பக்கத்தில் ஒரு மூன்று நட்சத்திரம், சிறிய நட்சத்திரம், சிறிய அளவில் இருக்கும். அது நன்றாக உற்று பார்த்தால் தான் மூன்று நட்சத்திரம் தெரியும். ஒரு நட்சத்திரம் தெரியும், இன்னும் நன்றாக உற்று பார்த்தால் ரெண்டாவது நட்சத்திரம் தெரியும். அந்த மத்தியில் இருக்கிற நட்சத்திரம் சற்று நன்றாக உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். அப்படியானால் மேலே அப்படி மூன்று நட்சத்திரம் இருக்கும், ஒன்றின் கீழ் ஒன்றாக. இந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு மூன்று நட்சத்திரம் இருக்கும். அந்த மூன்று நட்சத்திரத்தின் சென்ட்ரல் நடுவே இருக்கிற அந்த நட்சத்திரத்தில் அந்த அம்மா அந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் காண்பித்து, அந்த அம்மா அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்தபோது அது நட்சத்திரம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு கோடிய ஒரு பெரிய வழி. அந்த வழிக்குள்ளாக சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த வழியில் இருந்து அந்த பக்கமாக இருந்து ஒரு மகிமையின் ஜோதி அப்படியே வீசிக்கொண்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், அந்த வழிதான் நட்சத்திர மண்டலத்துக்கும் பரமண்டலத்துக்கும் இடையே உள்ள ஒரு வழி, அந்த வழியிலே தான் நான் ரெண்டாவது முறை வரப்போகிறேன் என்று அவர் சொன்னார். அந்த தரிசனம் முடிந்தவுடனே அவர்கள் எழுந்து இதை பற்றி உலகத்திற்கு அறிவித்தார்கள். உடனே வான சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இது உண்மைதானா என்று வான சாஸ்திரிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் விசேஷமாக இங்கிலாந்திலும் சர் வில்லியம் ஹெர்சல் என்று சொல்லப்பட்ட ராயல் அஸ்ட்ரானமர் அந்த நட்சத்திரத்துக்கு நேராக தன்னுடைய தொலைதூர கண்ணாடியை திருப்பி அவர்கள் ஆராய்ச்சி செய்த போது, ஆராய்ச்சி செய்யும் போது அவர்கள் பிரமித்தார்கள். அந்த அம்மா எழுதினபடியே அந்த நட்சத்திரம், அந்த இடம் ஒரு நட்சத்திரம் அல்ல, அது ஒரு பெரிய வழி, பிரம்மாண்டமான வழி. இன்றைக்கு விஞ்ஞானிகள் அந்த வழியை பார்த்து என்ன எழுதுகிறார்கள் என்றால், நம்முடைய சோலார் சிஸ்டம், இந்த சூரியன் இந்த சூரியனை சுற்றி ஒன்பது கிரகங்கள் ஓடுகிறதே, அந்த கடைசி கிரகம் புளூட்டோ என்ற ஒரு கிரகம். அந்த புளூட்டோ என்ற அந்த கிரகத்திற்கும் இந்த சூரியனுக்கும் இடையில 514 கோடி மைல் தூரம் இருக்கிறது. அப்படியானால் இந்த நம்முடைய இந்த சூரிய மண்டலத்தை அப்படியே கொண்டு போய் அதில் நுழைத்து விடலாம், அந்த பாதியில் நுழைத்து விடலாம் என்று வில்லியம் ஹெர்சல் என்று சொல்லப்பட்ட அவர் அதை குறித்து எழுதுகிறார். இந்த யூனிவர்ஸிலேயே அந்த சராசரங்களிலேயே அந்த ஒராயன் என்று சொல்லப்பட்ட அந்த கான்ஸ்டலேஷன் அந்த கூட்டம் மிக அழகான ஒரு இடம், மிக ரம்மியமான அந்த நட்சத்திரங்கள். அதே போல் அழகுள்ள அந்த கூட்டம் வேறு எந்த கூட்டமும் இல்லை என்று அவர் எழுதுகிறார். அதிலே அந்த நடுவில் இருக்கிற அந்த நட்சத்திரம், அது நட்சத்திரம் அல்ல, அது ஒரு வழி, அது இந்த வழிக்குள்ளாக சில நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று எழுதுகிறார். இன்றைக்கு விஞ்ஞானிகள், உலகமெங்கும் இருக்க விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம், ஆராய்ந்து பார்த்து அந்த அம்மா சொன்னது உண்மைதான். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், பரலோகத்திற்கு போகிற அந்த வழி, ஆண்டவர் இறங்கி வருகிற அந்த வழி, ஆண்டவர் திரும்ப போகிற அந்த வழி, நாம் எல்லாம் போக போகிற வழியையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காட்டிவிட்டார். அப்புறம் என்ன வேணும்? இன்றைக்கு அந்த பரலோகத்தை பற்றின ஒரு ஒரு எண்ணம் இன்றைக்கு சந்தேகமாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களே. ஆகவே இப்பொழுது இவையெல்லாம் மிக திட்டவட்டமாக நமக்கு இருக்கிறது. தேவன் சீக்கிரமாக வருவார், தம்முடைய தேவ தூதர்களோடு கூட வருவார், தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை கூட்டிக் கொண்டு போக வருவார். அப்படி கூட்டிக் கொண்டு போக வரும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தை பற்றி இங்கு திருமறை என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக கடைசி வரைக்கும் துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் பரலோகத்திற்காக உண்மையாக காத்திருந்தார்கள் என்று நாம் வாசித்தோமானால், இங்கு திருமறையில் ஆதியாகமத்தில் ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை பற்றி இன்றைக்கு புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட் ஆபிரகாமை பற்றி இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து அநேக புதிய காரியங்களை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள்.
1967 ஆண்டிலே அந்த ஊர் என்ற பட்டணத்திற்கு போகும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார். அந்த ஊர் என்ற பட்டணத்தை இப்பொழுது தோண்டி எடுத்திருக்கிறார்கள், தோண்டி அதை எடுத்திருக்கிறார்கள். அதில் ஆபிரகாமனுடைய அரண்மனை என்ற ஒரு அரண்மனையை காட்டுகிறார்கள். அந்த அரண்மனையில் ஒரு மூளைக்கல் இருக்கிறது. அந்த மூளைக்கல்லில் சாராளுடைய பெயரும் லோத்துவனுடைய பெயரும் ஆபிரகாமனுடைய பெயரும் அங்கே இருக்கிறது. எபிரேய பாஷையில் அது எழுத கல்தேய பாஷையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் என்றது ஒரு பெரிய பட்டணம். அந்த ஆபிரகாமனுடைய அரண்மனையில் ஏறக்குறைய 1000 அறைகள் இருந்திருக்கிறது என்று கணக்கு சொல்கிறார்கள். அப்படியானால் ஆபிரகாம் ஒரு பெரிய ராஜாவாக வாழ்ந்தார். இந்த வேத புத்தகத்திலேயே நீங்கள் வாசிக்கும் போது ஒரு யுத்தத்தில் ஆபிரகாம் கலந்து கொண்டு ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பெரிய பெரிய அரசர்களை எல்லாம் தோற்கடித்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தோற்கடித்து தன்னுடைய அண்ணன் மகன் லோத்துவை மீட்டு கொண்டு வந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு அந்த புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள், ஆபிரகாம் ஒரு பெரிய சேனைத்தலைவர், அமராபி என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய அரசன் அந்த பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அந்த அமராபி என்ற அரசனுக்கு சேனாதிபதியாக இருந்தவர், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் ஆபிரகாம். பொன்னும் பொருளும் ஐஸ்வர்யம் நிறைந்தவர், வலிமையான காரியங்களை செய்த அந்த ஆபிரகாம். இப்படி புது காரியங்கள் இன்றைக்கு சரித்திரத்திலே நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஆண்ட காலத்தில் இந்த 14 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஏழாம் தேசம் என்ற ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. இன்றைக்கு ஏறக்குரிய 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏழாம் சாம்ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ஏழாம், அந்த ஏழாம் சாம்ராஜ்யத்தை அந்த இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு கெதர்லா கோமேர் என்று சொல்லப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி அரசாண்டு செய்து வந்தார். அவன் அந்த பக்கத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் பிடித்து ஆண்டு வந்தபோது சோதம் குமாரா அரசனும் மற்றவர்களும் சேர்ந்து 12 அவனை சேவித்து 13வது வருஷம் கலகம் பண்ணினார்கள். ஆகவே 14வது வருஷம் அங்கு கெதர்லா கோமோர் என்பவரும் மற்ற அரசர்களும் சேர்ந்து கொண்டு வந்து பெரிய யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தத்தில் அந்த சோதம் குமாரா பட்டணத்து ராஜாக்களை எல்லாம் தோற்கடித்து விட்டு அங்கு சோதம் குமாரா பட்டணத்தை சேர்ந்தவர்களை சரியாக பிடித்து கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். அதில் லோத்துவும் போனார். இதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு தன்னுடைய வீட்டில் இருந்த 318 வேலைக்காரர்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தார். அவர்களை கூட்டிக் கொண்டு போய் திடீரென்று அந்த பெரிய சைன்யத்தின் மேலே விழுந்து அந்த சைன்யத்தை முறியடித்து அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்தார். அங்கு லோத்துவை மீட்டு கொண்டு வந்தார் என்று அந்த 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாம் ஒரு பெரிய மனிதனாக வாழ்ந்தார், அரச குடும்பத்திலே வாழ்ந்தார். ஆனால் அந்த காலத்திலே பாபிலோனியர்கள் சந்திர தேவதையை வணங்கினார்கள். அந்த சந்திர தேவதையினுடைய வணக்கம் நூன் என்று பெயர், NUN அந்த தேவதைக்கு. அந்த தேவதையை வணங்க வேண்டும் என்று கட்டாயமாக அந்த அரசன் அந்த குடிகள் மக்களை சொன்னான். ஆபிரகாம் ஒருவன் தான் யெகோவாவாகிய தேவனை வணங்கினார். அந்த ஆபிரகாம் ஒருவன் யெகோவாவை வணங்கின போது அங்கு ஒரு பெண்ணும் இருந்தார். அந்த பெண்ணும் அந்த யெகோவாவை உண்மையாக வணங்கினார். அரசர் சேனைத்தலைவன் ஆயிற்றே, அதனால இவர் என்ன செய்வது என்று அரசருக்கு தெரியவில்லை. என்றாலும் மக்கள் குடிமக்கள் குதித்தெழுந்து ஆபிரகாமை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த ஆபிரகாமோடு கூட நின்று தைரியமாக துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் அவ்வளவு இக்கட்டான காலத்திலும் அந்த யெகோவாவுக்கு உண்மையாக நின்ற ஒரே ஒரு பெண்மணி, பேர் சொல்லுங்க பார்க்கலாம், சாராள். இந்த சாராள் என்ற பதத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு உடம்பு செலிருக்கிறது. கத்திற்கு பிரியமானவர், ஒரு பெண்மணி, அந்த ராஜ்யம் முழுவதிலும் ஒரே ஒரு பெண். அந்த பெண் அந்த சந்திர தேவதைக்கு தலைவணங்காமல் ஆண்டவருக்காக தலைவணங்கின அந்த பெண், மரணமானாலும் அதை பற்றி கவலை என்று நின்ற பெண். அதனால தான் ஆபிரகாம் அந்த சாராளை திருமணம் செய்தார் என்று சரித்திரம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், இப்பொழுது நீ இங்கே இருக்கக்கூடாது, இனிமேல் நீ வரலாம், ஆகவே இந்த நாட்டை விட்டு நீ புறப்படு. உங்களுக்கு மற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவன் ஆபிரகாம் ஒரு பிரம்மாண்டமான அரசனாக இருந்த போதிலும் திருமறை என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். அங்கு எபிரேயர்களது நிருபம் 11:8 வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட 9வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு சுடன் சுதந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே கூடியிருந்த அந்த காலத்திலே பெரியவர்கள் பிரம்மாண்டமான மாளிகைகளை கட்டி வாழ்வார்கள். ஆனால் ஆபிரகாமும் அவ்வளோ பெரியவனாக இருந்தும் கூடாரங்களிலே கூடியிருந்தான், பிள்ளைகளும் கூடாரங்களிலே இருந்தார்கள். ஏன் கூடாரத்திலே கூடியிருந்தான் என்றால், அங்கே ஆண்டவர் சொல்கிறார்,
ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த புது எருசலேம் பட்டணத்துக்கு ஆண்டவருடைய வீடு அங்கே இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிற கர்த்தருக்குள் பிரியமானவர்ல, இந்த காலத்தில் வீடு கட்டுவது என்பது சாதாரணமான காரியமா? ஏழைகளும் வீடு கட்ட முடியுமா? பணமில்லாதவர் வீடு கட்ட முடியுமா? ஏழைகளாகிய நமக்கு, ஒருவேளை நாம் ஒன்றுமில்லாதவர்களாகிய நமக்கு ஆண்டவர் பொத்தளம் போட்ட பிரம்மாண்டமான ஒரு கொட்டாரத்தை, ஒரு அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறார். இது பொய்யல்ல கர்த்தர்கள் பிரியமானவர்கள். அந்த நியூ எருசலேமை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து, தேவனால் கைகளினால் கட்டப்பட்ட வீடு, தனக்கென்று கட்டின ஒரு வீடு, அதை பார்த்து அவன் கூடாரங்களிலேயே குடியிருந்தான். சரி, அவர் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் முற்பிதாக்கள் அத்தனை பேரும் அப்படித்தான். 13 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலேயே அவைகளை கண்டு, தரிசனத்திலேயே அதை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடையே மறித்தார்கள். அப்படியானால் இந்த ஆபிரகாம் மற்ற முற்பிதாக்கள் எல்லோரும் பரலோகத்தை கண்டவர்களாக பார்த்தவர்களாக பூமியில தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அந்நியர் என்றால் யார்? இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. பரதேசி என்றால் யார்? இது நம்முடைய சுதேசம் அல்ல, நம்முடைய தேசம் பரலோகத்தான் நம்முடைய தேசம். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள் எல்லாம் பரலோகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஊர் வந்து நமக்கு சுயதேசம் அல்ல, இது பரதேசம் என்ற அந்த எண்ணத்தோடு நன்றாக கவனியுங்கள். 15 வசனத்தை இப்படி அறிக்கையிடுகிறவர்கள், எப்படி பரதேசிகளும் அந்நியரும் என்று அறிக்கையிடுகிறவர்கள், சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல, அதிலும் மேன்மையான பரதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தையே ஆயத்தம் பண்ணினாரே. என்ன அழகாக ஆண்டவர் எழுதுகிறார். இந்த உலகத்தை அவர்கள் பரதேசிகளாக சஞ்சரித்து சுயதேசமாகிய பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றுதான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், ஒரே ஒரு கொள்கை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த ஆண்டவர் உண்டு பண்ணின, கைகளால் கட்டப்படாத அந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய அந்த புதிய எருசலேம், அந்த எருசலேம் நகரத்தை பார்த்தவர்களாக இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, நமக்கு சொந்தமான வீடும் நம்முடைய நாடும் நமக்கு சொந்தமான எல்லாமே அங்கே இருக்கிறது என்ற அந்த கொள்கை, அந்த கொள்கையை அவர்கள் அந்த கொள்கையிலே வாழ்ந்தார்கள் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் எழுதினரும் 3:20 வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய முடிவோ அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியை அவர்கள் பூமி கடித்தவர்களை சிந்திக்கிறார்கள். இங்கு ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தேவன் வயிறு, வயிற்றுக்கு போஷிக்க வேண்டும், தன்னுடைய வயிறை சாப்பிடணும், தன்னுடைய வயிற்றுக்கு சாப்பாடு வேண்டும், பிள்ளைகளுடைய வயிற்றுக்கு, மனைவியுடைய வயிற்றுக்கு, புருஷனுடைய வயிற்றுக்கு சாப்பாடு தேடுகிறதா முக்கியம். அவர்கள் பூமி கடத்துவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? நாம் அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. குடியிருப்பு என்று சொல்லும்போது அது சிட்டிசன்ஷிப் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். அப்போ நம்முடைய குடியுரிமை எங்கே இருக்கிறது? நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த கொள்கை, இந்த பூமி நம்முடைய இடமல்ல, இது நம்முடைய சுயதேசம் அல்ல. நம்முடைய சுயதேசம் பரலோகம், நம்முடைய குடியிருப்பு பரலோகம். வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அப்படியானால் அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்தவர்களாக இந்த உலகத்தில் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கிட்டு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஒரு வாழ்க்கையை நடத்தினதனால்தான் பரலோகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? பரலோகத்தை நாடினவர்களாக, பரலோகம் தன்னுடைய சொந்த இடம் என்று நினைத்தவர்களாக, அறிக்கிட்டவர்களாக, இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களை அவர்கள் அசட்டை செய்தவர்களாக வாழ்ந்தார்கள்.